எஸ்பிஐ யோனோவில் இருக்க ரிவார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணாலும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்காங்க, லாகின் பாஸ்வேர்டு எம்பின் போட்டுக்காங்க. எம்பின்க்கு அடுத்தது கடைசியாக ஸ்க்ரால் பண்ணுங்கள், அதில் எஸ்பிஐ ரிவார்ட்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. கடைசியாக வந்தீங்கன்னா 410 பாயிண்ட்ஸ் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 1/3 பாயிண்ட்ஸு பணமாக தருவாங்க. 410 பாயிண்ட்னா 102 எனக்கு தருவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். அடுத்தது இதெல்லாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அல்லது ஸ்னாப்டீலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு போவோம். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 6-டிஜிட் நம்பர் ஏடிஎம் நம்பரும் லாஸ்ட்டு 4-டிஜிட் நம்பர் ஏடிஎம் நம்பரும் கேட்கும். ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகும். ஃபோனுச்சுன்னா நீங்கள் எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த பொருள் வேணாலும். இல்லை எனக்கு ரீசார்ஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் போய் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எந்த பொருள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் வச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பொறுத்து. இப்போ எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் வந்து எனக்கு 410 பாயிண்ட்ஸ் இருக்குது, அக்ரி பண்ணிக்காங்க. நான் இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இதில் ரீசார்ஜுங்கிறது கிளிக் பண்ணிக்காங்க. மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், பில் பேமெண்ட் மட்டும் இன்னும் நல்ல கம்மிங் சூனில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன். மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க, ஆப்ரேட்டர் ஜியோ கொடுத்துக்காங்க, தமிழ்நாடு, என்ன பிளானோ அது கொடுத்துக்காங்க. ஐ அக்ரி கொடுத்து ப்ராசஸ் கொடுங்க. நான் 259 ரூபாயில் பண்ணுறேன். கீழே வந்து கார்டு நம்பர், ஏடிஎம் கார்டோட ஏடிஎம் கார்டு கையில் வச்சுக்காங்க. ஏடிஎம் கார்டு நம்பர் இருக்க எல்லா நம்பரும் போடுங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி கார்டு, கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்காங்க. மந்த் அண்டு இயர் எக்ஸ்பிரி டேட்டு கொடுங்க. சிவிவி நம்பரு பின்னாடி பக்கம் இருக்கும், அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து கரெக்டாக பார்த்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. ஓடிபி வரும், அந்த ஓடிபி கரெக்டாக எடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபி, மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி கரெக்டாக போடுங்க. ஓடிபி வந்துடுச்சு, ஓடிபி போட்டாச்சு, மேக் பேமெண்ட். அடுத்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும், ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் சக்ஸஸ்ஃபுல், ரீசார்ஜ் ஆகிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எஸ்பிஐயில் ரிவார்ட்ஸ் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.